ஹலோ எவ்ரிவன், இட்ஸ் மீ சமீரா. இன்றைக்கி நம்ம பியூட்டி டிப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னா, நம்ம ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஃபேஸை எப்படி நம்ம பிரைட் ஆக்குறோம் அப்படிங்கிறது தாங்க நான் சொல்ல போகிறேன். இது வந்து காஃபி பொடி, அப்புறம் சர்க்கரை, தயிர். இவ்வளோ காஃபி பொடி தேவையில்லை. இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் காஃபி பொடி இருந்தால் போதும். நான் வந்து இதில் ஹாஃப் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ அதே ஸ்பூனில் ஹாஃப் ஸ்பூன் காஃபி பொடி இருந்தால் போதும். எந்த காஃபி பவுடர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் தயிர், தயிர் வந்து நான் வந்து இதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணிவிட்டேன், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ், அப்புறம் உங்கள் நெக்கில் மறக்காமல் சர்க்குலர் மோஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கே பிரைட்னஸ் நல்லா தெரியும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான டேன் ரிமூவல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிப்ஸ், இந்த மூணு பொருளை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். ஒரு தக்காளி, அரை ஸ்பூன் சர்க்கரை, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளியை வந்து நான் ஹாஃபாக கட் பண்ணுறேன். ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா இந்த மஞ்சத்தூளை வச்சு நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணும். ஃபேஸ் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க, உங்களோட நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நெக்கும் உங்களோட ஃபேஸ் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் வந்து மாறும். ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தக்காளியும் இந்த மஞ்சத்தூளையும் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதே தக்காளி, அதாவது நம்ம ஹாஃப் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஹாஃப் யூஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் வச்சுருக்கோம், அந்த ஹாஃபை வந்து இந்த சர்க்கரை எடுத்துருக்கோம். இந்த சர்க்கரை வந்து அரை ஸ்பூன் இருக்குது. இந்த சர்க்கரையும் இந்த தக்காளியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேட்சாக இந்த தக்காளியும் சர்க்கரையும் சேர்த்து நம்ம மூஞ்சியில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதுவும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டுமே சேர்த்து நம்ம அப்படி பண்ணும் போது நம்மளோட ஃபேஸ் வந்து நம்மளோட டார்க்னஸ் எல்லாமே போயிட்டு நல்ல பிரைட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெண்டு டிப்ஸையும் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன காஃபி தோல் வச்சு செய்கிற டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறத தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது இப்போ சம்மர் சீசன் வந்துடுச்சு, கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.